channel and subscribe. Hello friends, welcome to my channel. Hello friends, welcome to our channel. Please subscribe and எத்தனை முறைதான்டா சொல்றேன், ஏன் தமிழ்ல தான் சொல்லி தொலைச்சா என்னடா? அடா போடா மக்களே, இந்த காளையை வறுத்து சாப்பிட போறான். அததான் இவரு இங்கிலீஷ் சொல்லி இம்ப்ரெஸ் பண்ண. ஆடா இவர் பெருசா இங்கிலீஷ்ல சொல்லி குளிச்சுட்டாரு இவரு. ஆடா போடா, அதே வள வளன்னு பேசிட்டு இருக்காதீங்கடா, வாங்கடா அந்த காடையை பொறிச்சு விடுங்கடா, சாப்பிட்டு நானா கிளம்புவான்ல. ஏய் வாடா. ஏடா ஏடா இந்த அடியாட்ட அடிப்பீங்க நீ? ஒன்ன யாரு இங்கிலீஷ்லாம் ஒன்னு யார் பேச வந்த? நீ தான் ஸ்கூலு பார்க்கணும், என்னன்னே தெரியாது, மழை கூட அந்த பக்கம் போகல. நீ இங்கிலீஷு இங்கிலீஷ்னு சொல்லி அம்மா நேரம் அறுத்துனே, இது வேற கையில வச்சுட்டு அம்மா நேரம் இருக்குது. அதான் போட்டு குமுறு கஞ்சி காசிப்போம் வா. சரி நாங்க போய் சமைச்சிருவோமா? அந்த கல்லுல போய் சமைச்சிடலாம் வா. சரி சரி, நீ பாட்டு முன்னே கம்முன்னு வந்துருக்கலாம். அதுக்கு நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், ஹிந்தியில பேசுறேன், தெலுங்குல பேசுறேன்ற. சரி ஏன்னா அம்மா தானே பேசுறீங்களா? எல்லாமே எடுத்துட்டு வந்தீங்களா பொருளாம்? எல்லாம் இருக்குது இருக்குது பேர் அங்கே இருக்குது பேர். வா வா பாலியா சொல்லு பாலியா. ஏ அம்மா தண்ணிக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்துச்சு கஷ்டம் இவர் தண்ணியா. இதெல்லாம் தாண்டி போய் பாரு, டேஸ்டாக இருக்கும். ஒன்றும் முழுவாதுமா, ஏன் முழுவதுன்னா இன்னும் முள்ள போனால் நான் சொல்லுவேன். முள்ளுலாம் இருக்கும் பொழுது முள்ளுலாம் இல்லைப்பா, வாப்பா முள் இருக்குது அது இருக்குது. போப்பாங்காளி சொன்னோம் பங்காளியா? ஓ ஏ நத்தெல்லாம் இருக்குதுப்பா, நத்தை இருக்குது தான். அடுத்த வாரம் பார்க்கலாம் நத்தையவா. வா வழி கட்டிக்கின்றாத வா, பிடிச்சி அப்படியே கைட்டாங்களாவே பிடிச்சி போகிறோம் வா. அடுத்து இல்லை ஆமா அடிச்சுன்னா காலை ஈட்டியே வா. வந்தாச்சு நினைக்கிறேன். வந்தாச்சு வந்தாச்சு, நாங்க கல் தம்பிடுவோம். அந்த கல்லு தான் தம்பிக்கிட்ட ஆடு பற்ற வச்சிடும். பாலியா நீ இங்கே உட்காந்துரு, இங்கே உட்காந்து கல்லு மேலே உட்காந்துக்கிறோம் வா. நான் போய் வேற போயிட்டு வரோம், சமைச்சுக்க இங்கே உட்காந்துருச்சு பாத்துக்க. சரி பாலியா வச்சுட்டு போ அப்படியே. பச்சையா தின்னுட போற, சாப்பிட்டு பாப்போமா எப்படிதான் இருக்குதுன்னு. நாங்களாம் இல்ல அப்புறம். ஆமா நீங்க வருவீங்க 7 நாள் கழிச்சு, அது வரையும் உட்காந்துருக்குமா நானு? ஐயோயோ காடை பார்க்க பார்க்க எச்சு ஊறுது. போனோம்னா எப்போ வருவோம்ல தெரியலையே. அடே எங்கடா இருக்கிறீங்க? சீக்கிரம் வாங்கடா. டே காடை வேறு பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. போனானோ ஆளையே காணா, எங்க தான் இருக்கானோன்னு தெரியலையே. சட்டியை பாத்தீங்களாண்ணா? என்ன சட்டிப்பா? அண்டா சட்டியா பித்தளை சட்டியா? என்ன காமெடி பண்றீங்க? அடியில போற சட்டினா? அடியில போற சட்டியா? நீ என்ன ஊர் பண்ணி? நேரா போய் சைட்ல போய் நேரா போய் கீழே போய் அப்படியே கீழே பாத்தியே போயிடு. நானே கடுப்புல இருறான், ஒருத்தன் போனானு ஆளை காணா, கடுப்புல இருறான், அடிச்சிட போறேன் போ. உன் சட்டிக்கு என்னப்பா லைசன்ஸ் ஆதாரம் இருக்கு? என்னண்ணா லைசன்ஸ் ஆர்சி புக் எல்லாமே இருக்குண்ணா. ஜட்டிக்கெல்லாம் ஆர்சி புக்கு லைசன்ஸு கேஸ் நம்பரும் ஒன்றும் இல்லை. நீ வேற வந்து ஜட்டிக்கிட்டு என்ன பார்த்து என்ன பேச்சு பேச என்ன கேட்டாந்தம்மா, என்ன வேலை பாருமா, ஏடா பண்ணிட்டானா, என்ன வேலை பாருமா. அவன் ஜட்டி போட்டு நீ அவன் கூட சேர்ந்து பேசுறே பாங்களே. ஏய் அவனே ஒரு ஈத்தர பையனாவா அவன், என்னடா ஜட்டி போடுறான் அவன்கிட்ட போய் கேக்குறா ஜட்டி போட்டு தானே அவன் எடுத்துக்க மாட்டாடா. சரி ஏய் சரி தம்பி சரி நீ போ. ஏய் வாடா நம்ம சமைக்கிற வேலையை பாப்போம். வாடா சமைக்கிற இடத்துக்கா? சரி சரி வா. சின்ன பையன் தானா? சரி கூட்டுக்க, பாவம் ஏதோ தெரியாம பண்ணிவிட்டான், கூட்டுக்க வா. இது போய் கழுவிட்டு வந்துடும் அந்த காடையா. ஆ ஆ ஆ இது தண்ணி நல்ல தண்ணியாக தான் இருக்குது. ஆ அதில் கழுவிக்கணும். சரி சரி அந்த காடையெல்லாம் ஒழுங்கு கழுவிடா. என்ன இது ஆம்பளை கடையா பொம்பளை கடையா? இது நீ ஆம்பளைட்டு வாங்கினே பொம்பளைட்டு வாங்கினே அந்த காடையை? நான் ஆம்பளைட்டு வாங்கினேன். அப்போ ஆம்பளை காடை மூடிட்டு கழுவு. சரி ரைட் விடு. அந்த மான் எடுத்து வச்சு பச்சை மிளகா போட்டு தான் பண்ணுங்க. வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டால் எல்லாம் ஒன்று தான். அப்புறம் என்ன வதங்க போட்டு ஒரு பாதி வெங்காயம் பேர் வெட்டன் தான் சொல்லு. வெங்காயத்தை ஒரு வெங்காயம் போடு, நடுவில் எண்ணெய் போடு, பச்சை மிளகா போடு, இந்த இலையை போடு. சரி வண்டியில் ஏதாவது ஒரு ஆள் ஓடி பார்த்துறோம். நான் எப்படி போட்டாலும் வரணும்பா. அங்காலியே எனக்கு ஒரு டவுட்டு, என்ன இந்த கறியை சைவம், இந்த கறி அடுப்பில் தெரிஞ்ச கறியை, அந்த கறி சைவமா சைவம் பண்ணல? அடுப்பில் கை விட்டு பாரு, காட்டு கையை. உன் கையா என் கையடா? உன் கை விட்டு பாரு, கை தான் மங்காளி விட்டு பார்க்கணும். சுட்டுதுன்னா அசைவம், சுடலன்னா சைவம். சரி காட்டு பார்ப்போம். ஏய் உன் கை விடு. உன் கை தான் மங்காளி ஒன்று காட்டு பாங்காளி, உன் கை விட்டு பாரு. சரி இரு, இவன் கை விடுவோம். என் கையெல்லாம் விடக்கூடாது, பிஞ்சு கை, இது பிஞ்சு கை. இவன்லாம் ஒன்றும் இல்லை, காட்டு. முடியாது முடியாது, என்னப்பா எல்லாம் அப்படியே சொல்றீங்க? உங்க கை தான் என் முரட்டு கையே, நீங்க தான் விட்டு பார்க்கணும். இதுதான் பங்காளி கையை கூப்பிட்றேன், வரமாட்டேங்க. ஏய் என் கை எல்லாம் கையாக தான் இருக்குது. பங்காளி சுடலையே, அப்போ என்ன இது? அப்போ சைவமாக இருக்கும். சரி வரல, சின்ன பையனா இவன் வேற, ஒன்னும் சரி வரல. இந்த பையன் பேசுறான் பாரு. உப்பு போடுவா? உப்பு போடுறீங்களா? சைவமா அசைவம்? விஷம் 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 விஷம். அது அசைவமா இருந்தா சைவமா இருந்தா ஒண்ணுடா, மூடி திண்டு உட்காந்துடா. சைவத்துல போட சைவம், அசைவத்துல போட அசைவம். உப்பு இல்ல சைவமா அசைவமா? அது நல்லா கிண்டு நல்லா கிண்டி கொடுப்போம். மசாலா எடுத்துருவாங்க, மசாலா எடுத்துருவோம். என்னத்துக்குண்ணா? மல்லி பவுடருப்பா, மல்லி பவுடரு போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஒழுங்காக கேட்குங்களா? தண்ணி தண்ணி தடி நல்லா பெருசாக கொஞ்சம் கீச்சு போட்டுப்பாங்க. அது இன்னும் நல்லா கம்மியாக தான் தெரியுது. என்னப்பா பார்க்கல எச்சு விடுற மாதிரி இருக்குது? நல்லா சூப்பராக செஞ்சிருக்கியா. போட்டோ எடுத்துக்க. ஆமாம் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு போட்டோ ஒன்று எடுத்து போட்டோ எடுத்துக்க. முதல்ல பால் வாழை பிடிச்சிருமா? ஒரு போட்டோ எடுத்துக்க. ம் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லி விடுண்ணா. யாராவா அதுதான் எனக்கு வரல, அதான் நீங்களே சொல்லுங்களேன்டா, எனக்கு தான் வருது, அது சொல்ல தெரியல. அட நீங்களா சொல்லி விடுங்கப்பா. subscribe. அதாவது subscribe பண்ணனும். அவ்வளவுதான். அதுதாங்க பண்ணி விட்டுருங்க. மறக்காம. மறந்துடாதீங்க. ஆந்திராவையா. சூப்பரா